அதிமுக முன்னாள் பிரமுகர் ஏ வி ராஜு நடிகை த்ரிஷாவோட பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமா சமீபத்துல பேட்டி ஒன்றில் பேசி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தாரு. திரைத்துறையை சேர்ந்த பலரும் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. சம்பந்தப்பட்ட த்ரிஷாவும் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. கருணாசும் காவல்துறை ஆணையத்துல ஏ வி ராஜு மேல புகார் கொடுத்திருக்காரு. ஏ வி ராஜுவும் அவர் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஏ வி ராஜு மன்னிப்பு கேட்ட நிலையில த்ரிஷாவோட அடுத்த கட்ட செயல் என்னவா இருக்கும்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. இந்த நிலையில த்ரிஷா ஏ வி ராஜுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த லீகல் நோட்டீஸ்ல ஏ வி ராஜுக்கு சில நிபந்தனைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, த்ரிஷாக்கு அவ பெயர் ஏற்படுத்தும்படி நீங்க செஞ்ச செயலுக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வந்த 4 நாட்களுக்குள்ள நீங்க நஷ்டஈடு பணத்தை கண்டிப்பா கொடுக்கணும். பிரிண்ட் மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் த்ரிஷாக்கு அவ பெயரை கொண்டு வரும் விதமா எதுவுமே நீங்க பேசக்கூடாது. நீங்க கொடுத்த இன்டர்வியூ வீடியோ எங்கெல்லாம் போடப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் உங்க சொந்த செலவுல நீங்க நீக்கணும். இந்த நோட்டீஸ் வந்த 24 மணி நேரத்துக்குள்ள நேரடியா நீங்க த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாம பேர் போன இங்கிலீஷ் மற்றும் தமிழ் பத்திரிகையில மன்னிப்பு கேட்டு பேட்டி கொடுக்கணும். அது ஒரு நாளைக்கு 500,000 காப்பி சர்க்குலேட் ஆகணும். என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் இன்டர்வியூ கொடுக்கணும். இதுல எதையாவது நீங்க செய்ய தவறுனா கண்டிப்பா சிவில் ஆக்ஷன் மட்டும் இல்லாம குற்றப்பிரிவின் கீழையும் உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு த்ரிஷா தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏ வி ராஜு ஏற்கனவே மன்னிப்பு கேட்டு இன்டர்வியூஸ் கொடுத்த நிலையில நஷ்டஈடு கொடுத்து இந்த பிரச்சனையை முடிப்பாரா அப்படிங்கறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா நஷ்டஈடா எவ்வளவு கேட்டாங்க அப்படிங்கறத ஹைட் பண்ணிருக்காங்க. அண்ட் த்ரிஷாவும் இந்த லீகல் நோட்டீஸை ஷேர் பண்ணி இந்த நேரத்துல பயம் இல்லாம மற்றும் விசுவாசமா இருந்து அவங்களுக்கு ஆதரவளிச்ச எல்லாருக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க.